இந்த வீடு வந்து அம்மாவுக்கு வந்து எல்லா பேர் புகழ் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டு பண்ண வேண்டிய அரசியல் பத்தி நான் பேச விரும்பல. ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். புரட்சிதாய் சின்னம்மா உடனான சந்திப்புக்கு பின் ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரங்கபாண்டி வழங்க கேட்கலாம். ரங்கபாண்டி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். இன்று புரட்சி தலைவி அம்மாவுடைய 26வது பிறந்த நாள். இன்று காலையிலிருந்தே போயஸ் கார்டன் விழா கோலம் போட்டிருந்தது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கட்சியினுடைய முக்கிய பிரபலர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை, சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பெயரில் தாங்கியிருக்கக்கூடிய இந்த ஜெயலலிதா இல்லத்தில் வந்து சந்தித்திருந்தனர். இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை சந்திப்பதற்காக வந்திருந்தார். கிட்டத்தட்ட 7 மணிக்கு நடிகர் ரஜினிகாந்த் வந்திருந்த நிலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நின்றது. இருவரும் நலம் மரியாதை நிமித்தமாகவும் நலம் விசாரித்துக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் அதன் பின்னாக செய்தியாளரை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்தவிடம் இந்த சந்திப்பு குறித்து கேட்டதற்கு அவர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தாகவும், இன்று கிரேவு இந்த கிரக பிரதேசம் அந்த கோவில் மாதிரி இருந்தக்கூடிய இந்த இல்லத்தில் வந்து மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும், கிரக பிரதேசத்தை முன்னிட்டு இந்த வந்து சந்தித்தாகவும் தெரிவித்திருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். ரங்கபாண்டி, தகவல்களுக்கு நன்றி.